Hi, hello everyone. Welcome back to my channel in Samayal, Arayil. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக தட்டில் வச்ச உடனே காலியாகிற மாதிரி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்பாத்தி போகிறதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோம். அந்த பவுலில் வந்து ஒரு கப் மாவு, இது வந்து ஒரு 250 கிராம் வரும். அடுத்து தேவைக்கேற்ப உப்பு, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பையும் மாவையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் வந்து கையில் லைட்டாக ஊற்றிக்கிங்க, அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இதையும் மாவை நல்லா ஆயிலோட பிசைஞ்சு விட்டுருங்க. கட்டி இருந்தால் இப்போயே ஊற்றி விட்டுருங்க, சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா. இது கூட வந்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் வாட்டர். நம்ம ஒரு கப் மாவு எடுத்தோம், ஸோ அந்ததுக்கு அரை கப் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் 2 கப் எடுத்தீங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருங்க. ஒரே டைமில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு அளவு தண்ணி தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக பிசைஞ்சிருங்க. நல்லா சாஃப்டாக, இது கையில் அமுத்துனா இப்படி இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து இப்படி நல்லா அமுத்தி விட்டுட்டு இது கூட 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. ஏன்னா ஆயில் எதுக்காகன்னா, மாவு சீக்கிரம் வர வரன்னு போயிருக்கும் கோதுமை மாவு, அதனால் வர வரன்னு போகாமல் இப்படி இருக்கிறதுக்காக நல்லா மாவை எண்ணெயை வந்து மாவில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நல்ல ஈரத்துணி, இதுக்காக ஈரத்துணி எடுக்க வேண்டியதில்லை, இட்லி துணி இருக்குல்ல அதையே நனைச்சிக்கோங்க. சரி, இப்படி இந்த மாதிரி நல்லா இதோட போட்டு மாவை மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் வச்சா போதும். 1/2 ஹவர் வச்சாலே சப்பாத்தி புசு புசுன்னு வரும். 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம துணியை எடுத்துகிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஊறிடுச்சுன்னா. இப்போ நம்ம நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கங்க, அப்போ தான் அழகாக சப்பாத்தி வரும். கையில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மாவு கையிலேயே ஒட்டாது. இந்த ஷேப்பில் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை சேர்த்திருங்க. எனக்கு எத்தனை உருண்டை கிடச்சிருக்குன்னா 2, 4, 6, 8, 10, 11, மொத்தம் 11 உருண்டை சேர்ந்துருக்கு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எல்லா உருண்டையிலையுமே படணும். ஓகே, இப்போ அதே டவலை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த உருண்டையில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பூரிக்கல் எடுத்துட்டு அதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிற பூரிக்கல்லையும் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பூரி நல்லா வரும். ஏன்னா அந்த பூரி வந்து இதில் ஒட்டிக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம நார்மலாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சிருங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக. ஓகே, இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிட்டோம். அப்படி அடுப்பில் கல் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் சப்பாத்தியை போடணும். லைட்டாக ஒரே 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு
நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து அது மேலே போட்டுருவோம். இது கூட சுற்றி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கம் நல்லா பொஸ்ஸுன்னு உப்பி வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எல்லா பக்கம் குட்டி குட்டி பப்பிள்ஸ் பொஸ்ஸுன்னு உப்பி வருது பாருங்கள். திருப்பி போட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள் நல்லா சப்பாத்தி எப்படி உஃப்னு வருது. இந்த ஸ்டேஜில் சப்பாத்தி திருப்பி போட்டுருங்க. இந்த சைடு எப்படி புஸ்ஸுன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு சைடு புஸ்ஸுன்னு வரணும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி எடுத்துடலாம். சுட சுட சப்பாத்தி ரெடி, சால்னா ரெடி. இந்த சால்னா எப்படி செய்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து சால்னா செய்யுங்க. சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன் தான் சால்னா. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி, நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கே நம்ம நாக்கில் எச்சி விடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா.